நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் ஒன்று சந்தோஷம் அப்படின்றது வந்து நம்ம ஆசைப்பட்டதை அடையிறது கிடையாதுங்க நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம முழுசா அனுபவிக்கிறோமா அப்படின்றத பொறுத்து அதனால உங்களோட சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட தேடாதீங்க அது உங்ககிட்ட தான் இருக்குது ரெண்டு நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் எந்த அளவுக்கு நம்ம குறைவா கவலைப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அதனால நடந்து முடிஞ்ச விஷயங்கள்ல இருந்து பாடங்களை கத்துக்கிறது அப்படின்றது சரியான விஷயம்தான் அதே நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறதுனால நம்மளோட சந்தோஷம் தான் கெடும் மூணு ஒருத்தர்கிட்ட கிட்ட பழகும் அவங்களோட குணத்தை அவங்களோட மனசை பார்த்து பழகணும் அப்படி இல்லாம முகத்தை பார்த்து பழகணும் அப்படின்னா அந்த பழக்கம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அர்த்தமே இல்லாத சின்ன சின்ன காரணங்கள்னால சீக்கிரமா உடஞ்சு போயிரும் அதனால நீங்க மனசளவுல பாதிக்கப்படுவீங்க ஓடி ஓடி ஒழிச்சு ஒவ்வொருத்தருக்காகவும் கேட்கறத வாங்கி தன்னோட வாழ்க்கையில முக்கால்வாசி பாகத்தை அவங்களுக்காகவே வாழ்ந்தப்ப நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துல இனி இருக்க வாழ்க்கையனாவது நமக்காக வாழலாம் அப்படின்னு நினைச்சு முடிவெடுக்கும் போது திரும்பி பார்த்தா நமக்கு நீ யாருமே இருக்க மாட்டாங்க கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் இருக்கும் எங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு நாங்களும் வாழ வேண்டாமா அப்படின்னு அதனால ஒரு நிமிஷம் நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சு சோந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்க்கையே நமக்கு சுமையா மாறிடும் ஒரே விஷயம்தாங்க நமக்காக யாருமே இல்ல அப்படின்னாலும் இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கைய நமக்காக நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவோ சுமையா இருந்தாலும் கூட அது நமக்கு சுகமாதான் தெரியும்